அண்மை எதிர்க்கட்சித் தலைவரை பொறுத்த அளவுக்கு ஏதாவது ஒரு போராட்டம் நடத்தணும், ஏதாவது ஊடகத்தில் தன் பேர் வரணுன்றக்காக செய்கிறார். மத்திய அரசு, மத்திய அரசு பசுமை வழிச்சாலை என்ற திட்டத்தில் அதை நிறைவேற்றாங்க. அவன் உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. போனதின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் நீதிபதி அவர்கள் இன்றைக்கு இருக்கிற போக்குவரத்து நெரிசல், எதிர்காலத்திலுடைய வண்டி வாகனங்களுடைய பெருக்கம், இதெல்லாம் கணக்கில் கொண்டு அந்த சாலை முக்கியமானது, எனவே அதுகள் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அது பணியை எடுக்கலாம், நில ஆர்ஜிதம் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. அதில் போய் இவர் இது பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த ஆறு வழி சாலையை பார்த்தீங்களா, உங்களுக்கு பெரிய தெரியும், இந்த சுற்றுச்சாலையெல்லாம் திமுக மத்தியில் அமைச்சராக இருக்கும்போது, டிஆர்பியில் அமைச்சராக இருக்கும்போது தான் இருக்கிற மரங்கள்லாம் பிடுங்கப்பட்டது. அப்போ யார் போராட்டம் நடத்தினா, இது எதிர்காலத்திற்கு நம்முடைய சந்ததிகளுக்கு எதிர்காலத்தில் வாகன பெருக்கத்துக்காக இந்த சாலைகள்லாம் வேண்டும், இந்த தேசிய நெடுஞ்சாலையெல்லாம் வேணும்னு சொல்லி தான் அன்னைக்கு மக்கள் பொறுத்தாங்க. இது ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அன்னைக்கு மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு தெரியாதா? இதை வச்சு போராட்டம் நடத்தக்கூடாதா? மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாங்க. ஆனாலும் கூட ஏன் ஆதரித்தாங்க? அன்றைக்கு மக்களுக்கு நிறைய மரங்கள் பூரா அவருக்கு ஒரே கற்பனைங்க, ஒரே நோக்கம், எப்படி முதலமைச்சர் ஆயிரும், ஜி பூம்பா இந்த சொல்வாயில சுமந்திரகாளி அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒன்று சொல்லி மந்திரகாளி மாதிரி சொல்லி அவரும் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறார். நடக்குமா? மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடியாரை பொறுத்தளவுக்கு அவர் விவசாய குடும்பத்தில் வந்தவர். இன்னைக்கு அவர் எடுக்கிற நடவடிக்கைலாம் உங்களுக்கு தெரியும், எந்த அளவுக்கு சிறப்பாக நடவடிக்கை எடுத்திருக்கார். விவசாயிகளுக்கெல்லாம் பாதுகாப்பாக இன்னைக்கு அரணாக இருக்கிறார். அவருடைய காலத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திட்டங்கள்லாம் இன்றைக்கி பாராட்டப்படுகிறது. இன்றைக்கி நீர் மேலாண்மையில் நம்ம மத்திய அரசு நமக்கு வந்து ஒரு குற்றவாளிகளாக நம்ம சொல்கிறேன், அவன் 2G ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை ஊழல், ஒரு சைக்கிளில் போன சைக்கிளில் ஓடிட்டு இருந்த யார் ராஜா, இன்றைக்கி ஃபாரின் கார் ஓட்டுறார். ஃபாரின் கார் எப்படி வந்தது? அந்த ஊழல்வாதிகளாக நம்ம பதில் சொன்னேன். நம்ம தமிழனுடைய பெருமையை உலகமெங்கும் வந்து நம்ம பெருமை கெடுத்தவர் ஜி உங்களுக்கு தெரியும் ராசா தான். 2G ஸ்பெக்ட்ரம் 176,000 கோடி ஊழலில் ஊழல் பண்ணி நம்முடைய தமிழனுடைய மானத்தை மரியாதையை கெடுத்து வேஷ்டி கட்டி எந்த மாநிலத்துக்கும் போக முடியாது, ஊழல் மாநிலத்திலேருந்து வர்றாங்கன்னு சொல்கிற அளவுக்கு இருந்தவர். அவர் போய் எங்கள் முதலமைச்சரை சுட்டி காட்டுற அளவுக்கு அவருக்கு யோக்கியதையும் கிடையாது, அவர் பேசுகிறதுக்கு எதுவும் கிடையாது. சூ மந்திரகாலின் மாதிரி அவருக்கு எப்போ அவருக்கு என்னென்ன ஒரே நோக்கம், முதலமைச்சர் ஆகணும். அவர் வேறு ஒன்றும் கிடையாதுங்க. மக்கள் பிரச்சனையில் அவர் ஏங்க, எத்தனை ஆண்டு காலம் முதலமைச்சராக அவங்க அப்பா இருந்திருக்காரு, மத்தியில் அமைச்சராங்க, என்ன திட்டம் கொண்டாந்தாங்க? சரி, மதுரை எடுத்துங்க, வேறு எந்த ஊருக்கும் போனேன், மதுரையில் இந்த மாதிரி சொல்லி ரசிகர்கள் பொறுத்தளவுக்கு தன்னுடைய தலைவனுடைய இதை வந்து அவங்களுடைய ஆசையை வெளிப்படுத்துகிறாங்க. இது ஒன்றும் தவறில்ல, ஜனநாயக நாட்டில் இதெல்லாம் அவங்களுடைய அவங்கவுங்க ஆசையை சொல்கிறாங்க. ஏங்க, யாராருக்கோ இப்போ நான் யோகி பாபு கூட அவர் கூட முதலமைச்சர் பதவியை போட்டு கொடுக்குறாங்க. இது யாரார் இதில் ரஜினியை சொல்கிறதுலாம் தவறு ஒன்றும் இல்லை, அவங்களுடைய ரசிகர்கள் அவருடைய விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. என்னங்க நடிகர் கமலஹாசன், ரஜினி எல்லாரும் ஒன்று கூட்டணி இணைந்தால் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு எதிராக இருக்குமா? எப்படி யாராக இருந்தாலும் சரிங்க, மக்கள் பக்கம் நாங்கள் இருக்கோம், எங்கள் பக்கம் மக்கள் இருக்கிறாங்க. மக்களுக்கான திட்டங்களை நாங்கள் கொடுக்குறோம், இல்லைங்க மக்களுக்கான திட்டங்களை நாங்கள் கொடுக்குறோம், மக்கள் விரும்புகிற திட்டங்களை செயல்படுத்துகிறோம். நான் ஒரு அமைச்சராக இருந்தாலும் சரி, கொரோனா காலத்தில் நான் எப்படி வேலை பார்த்தேன்னு தெரியும் மதுரையில். இப்போவும் இந்த கூட நாங்கள் வந்தால் சும்மா இல்லை, ஒவ்வொரு நாளும் திட்டங்கள் நடக்கிறத, நம்ம வேலைகள் நடக்கிறத போய் வளர்ச்சி பணியை பார்க்குறோம். மக்களுக்கான என்ன திட்டங்களை கேட்டு அவங்ககிட்ட அவங்க சொல்கிற திட்டங்களை அவங்க சொல்கிற குறைகள்லாம் நிவர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம். மக்களோடு மக்களாக நாங்கள் இருக்கிறோம், எனவே மக்கள் எங்களை பக்கம் ஆதரிப்பார்கள். எனவே எங்கள் தலைவரும் சரி, மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். அம்மாவும் சொன்னாங்க, மக்கள் நினைத்தால் தான் ஆட்சி, மக்கள் நினைக்க வேண்டாலும் ஆட்சி கிடையாது என்பது அம்மாவும் சொல்லியிருக்காங்க. அதே வழியில் மாண்பு முதலமைச்சர் இன்றைக்கி நடவடிக்கை எடுத்திருக்கிறார். இன்றைக்கி கூட பாருங்கள், இந்த கொரோனா காலம் உங்களுக்கு தெரியும், கடலூருக்கு 2வது முறையாக போய் விசிட் பண்ணி அந்த விவசாய நிலத்துக்கே போய் அவரே பயிர்கள்லாம் பார்த்து அதே வாங்கி பார்க்குறாரு. இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அதே நேரத்தில் நம்ம மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் போனார், கொடை பிடிக்கிற ஒரு ஆள் ரெயின் கோட்டு போட்டு படை பட்டாளத்தோடு போனார், யாரும் பக்கத்தில் நெருங்காத அளவுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் வேஷ்டியை கட்டி போகிறார். இதெல்லாம் ஒரு அந்த ஃபோட்டோ எடுக்கிற வாட்டிக்கும் போவார், அதுக்கு பிறகு கிடையாது. நாங்கள் எளிமையாக சார் முதலமைச்சரும் சரி அமைச்சர்களும் சரி சார், நாங்கள் மக்களுடைய பிரதிநிதி. இன்றைக்கி நாங்களும் மக்களோட மக்களாக தான் இருக்கோம், அவங்களுடைய பிரதிநிதி அவ்வளோதான். நாங்கள் திரும்ப இதுக்கு இது அதிகாரி இருக்காங்க. பொதுவாக அரசுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்குது.
கொரோனா காலத்திலே மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றியிருக்கோம். அவங்களுடைய முழு திருப்தியை எங்களால் ஓரளவுக்கு நிறைவேற்றி பண்ணியிருக்கோம். இந்தியாவிலே இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொரோனாவுடைய தொற்று பாதிப்பு வந்து குறைச்சிருக்கோம். அந்த மாதிரி எல்லாம் இந்த அரசு நடவடிக்கை எடுத்திருக்குது. எல்லா பணியும் மக்கள் விரும்புகிற அளவுக்கு, மக்கள் பாராட்டுகிற அளவுக்கு, அனைத்து தரப்பு மக்களும் பாராட்டுற அளவுக்கு செஞ்சுருக்கோம். கல்லூரி மாணவர்கள் அனைவரையும் பாஸ் பண்ண விட்டிருக்காரு, அரியர்ஸ் பூரா பாஸு. இதெல்லாம் எந்த முதலமைச்சர் செஞ்சார்? அனைவருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அனைவரும் பாஸ் பண்ண, மாணவருடைய ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்குது, மக்களுடைய விவசாயிகளுடைய ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்குது. ஆக எங்களை எதிர்க்கிறதுக்கு யாரும் கிடையாது, மக்கள் எங்களை தான் எடுத்து தேர்ந்தெடுப்பாங்கன்னு தெரியும். பொதுவாக தம்பி, மத்திய குழுன்ற மத்திய குழு என்பதுங்க, மத்திய குழு வந்து 6000 வராங்க. அவங்க வந்து என்ன எந்தெந்த இடத்துல என்னென்ன பயிர் இழப்பீடு விவசாயிகளுக்கு இழப்பீடு இருக்கு வச்சுருக்கேன். மத்திய குழுவில் வர்றவங்க பூரா வடமாட்டை சேர்ந்தவங்க இருப்பாங்க, இதாக இருப்பாங்க. அவங்களுக்கு மொழி தெரியும், சிலவங்களுக்கு மொழி தெரியாது. ரெண்டாவது என்னென்ன, அவங்களுடைய முக்கிய பணியே வந்து எல்லா ஏரியாவுக்கும் போகணும். விவசாயிகளுடைய குறைகளை கேட்கவில்லை என்பது ஒரு பக்கம், அது நிச்சயமாக அதில் யாராவது ஒருவர் கேட்டிருப்பார். இது யாருக்காச்சும் ஒரு இதுக்கு விமர்சனத்துக்காக சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுடைய முக்கிய நோக்கமே வந்து அந்த குறிப்பிட்ட 2 கொடுத்துருப்பாங்க. 2 பாதிக்கப்பட்ட, மழையால் பாதிக்கப்பட்ட, புயலால் பாதிக்கப்பட்ட அனைத்து தரப்பும் மக்களுடைய என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, எவ்வளவு மத்திய தொகுப்பிலிருந்து நிதி கொடுக்கலாம் என்பதை அறிந்து போகிறதுக்காக வந்திருக்காங்க. எனவே அதை பற்றி ஒன்று விவசாயிகளை பொறுத்தளவுக்கு யார் எப்படி இருந்தாலும் நம்ம தமிழக அரசை பொறுத்தளவுக்கு விவசாயியுடைய கோரிக்கையை நிறைவேற்றி அவங்க யாருக்கு பாதிப்பு இருந்தாலும் பாதிப்பிலிருந்து மாண்பு முதலமைச்சர் விடுவித்து அவங்களுக்கு உதவிகளை உதவிக்கரத்தை நீட்டுவார் என்பதை தெரிவிச்சுக்கிறேன்.